குட் மார்னிங் டு ஆல். ஓ, நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டுருந்தோம், டென்ட் அடிச்சு. இடம் பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு. டேஞ்சரான பிளேஸ் தான். ஸோ சப்போ லேண்ட்ஸ்லைடு வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கதி. புதுசாக கட்டிகிட்ருக்காங்க, அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம். ஓகே, டென்ட்டெல்லாம் மடித்து பேக்கிங்கெல்லாம் பண்ணிவிட்டு சைக்கிள் பெடலிங் ரெடி. ஸோ பண்ணும்போது நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பை பை. வச்சாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு, நம்ம கிளம்பலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஹே ஹே கைஸ், ஹவ் ஆர் யூ? என்ன தெரியாது. நம்ம கவுக்கா நேம் பையா? கங்கரால். ஆ சாரி, கங்கரால். கங்கராலி? கங்கரால். கங்கரால், நீ யூ போலோ? யூ போலோ? கங்கரால். கங்கரால். ஆ போலோ. கங்கரால் நேம் போலோ. மேஃபூஸ். மேஃபூஸ். யுவர் நேம்? லியாகத் ஹுசேன். லேகா? லியாகத் ஹுசேன். ஆ, கேமரா பார்த்த உடனே ஓடுறான். ஓகே, சே பாய். பாய். அவ்வளோவா? ஆ, சாக்லேட் ஷாப் நான் போய் யாரா? ஷாப் பந்து போகிறோம். ஓகே ஓகே, கம். நைட்டு இந்த வீட்டில் இதில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் சைக்கிளிங் பெட்டலிங் பண்ணால் மூச்சு ரொம்ப ரொம்ப ப்ரீத்திங் ஆகுது. என்ன இடம்னா இது வில்லேஜ் கங்க்ரால். ஆல்டிடியூட் லெவல் வந்து 11,861 ஃபீட் வருது. இன்னும் மோர் தென் 6,000 சம்திங் இருக்குது போகிறதுக்கு. எங்கே ப்ரீத்திங் முடியல. இன்னும் எப்படி போகிறோமோ. சேட் லைஃப். விளாடுறாங்க தம்பிங்க. சோட்டா போய் இந்த மாதிரி தம்பி தான் ரொம்ப குறும்பு பண்ணுறான். அடி ரொம்ப ரொம்ப மூச்சு விட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 12,000 அடி சம்திங் மேலே இருக்கிறோம் நம்ம. ஓ ஐயா, நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரத்துக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தள்ளிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெடலிங் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி வந்ததோட இப்போ வந்து மூச்சு ரொம்ப ரொம்ப முடியவில்ல. ப்ரீத்திங் லெவல் ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஓ, அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். என்னமே முடியல. இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. பைக் ரைடு சரி போதே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தம்ஸ்அப் கொடுக்குறதுனால தான் இன்னும் மோதி வாங்க. ஓகே, இவங்க வேறு பூஸ்ட்டு கழிப்பி எடுத்தாங்க. ஓ, ரொம்ப ரொம்ப முடியலங்க. ரொம்ப ஹில்ஸாக தான் இருக்குது. சரி, ஓகே, ஜஸ்ட் நம்ம இதுவும் மூவ் பண்ணிட்டு போகலாம். அங்கே அங்கே உட்காந்துட்டு தான் வரேன். உங்களால் நம்ப முடியுமா நம்ப முடியாதுன்னு தெரியல. இந்த இடத்துக்கு பைக்கில் வரலாம். ஓகே, அது ஈஸி. சைக்கிளில் வந்து பெடலிங் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால பெடலிங் பண்ணும்போது நம்மளுக்கு மூச்சு அதிகமாக வாங்கும். ஓ சாரி. ஓகே, ஹரியானா பீப்புள்ஸ். என்னால் இப்படி பேச முடியல, பட் நம்ம இப்போ சைக்கிள் தள்ளிட்டு வந்த வழி வந்து அங்கேருந்து வந்திருக்கோம். அந்த மலையை தாண்டி இப்போ வந்து இந்த வழியாக போயிட்டு அந்த டர்ன் பண்ணிவிட்டு ரைட் கட் பண்ணி இன்னும் அப்படியே மேலே போனோம். மேலே போயிட்டு அந்த மலைக்கு அந்தாட்டு போனோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஓ சம்திங் கண்டிப்பாக 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அந்த ஹெண்டுக்கு போகிறதுக்கு அப்படியே பக்கம் ரிவர் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றிடும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே மலை தான் இருக்குது. அதுவும் எங்கேயுமே மரம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அங்கே கொஞ்சம் பசுமையாக இருக்குது. ரிவர் போகுது. தண்ணி ரிவரில் குடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்கேருந்து
போயிட்டு மேலே வர்றதுக்குள்ளே நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சென்னையை நான் மீட் பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. தி லைஃப் ஆஃப் கார்த்தி. சென்னையில் எங்கங்கண்ணா? அரும்பாக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. சர்ப்ரைஸ் ப்ரோ. ஆ ஆ ஓகேண்ணா. ஓ, இப்போ நம்ம இனிமேல் போக முடியாது. ஸோ ஏன்னா அந்த ஹில்ஸை தாண்டி தான் போகணும். இப்போ ப்ரீத்திங் லெவல் கம்மியாக இருக்குது. அண்ணா இது கொடுத்தாங்க ஓஆர்எஸ் போர்டு மாதிரி. சரி, இருங்க காட்டுறேன். இதுதான் கொடுத்துருக்காங்க. யூரல் ரிஹைட்ரேஷன் சாரி, ஹைட்டிங். இது குடிச்சதுனால கொஞ்சம் ப்ரீத்திங் லெவல் நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஹோட்டலுக்கு வந்து கேட்டு பார்க்கலாம், ஸ்டே கிடைக்குதா இல்லையான்ட்டு கேட்டுட்டு நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் இந்த பக்கம் போகலாம்.